அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தோ இன்றைக்கு பொறுமையாக இருப்பதனுடைய அவசியம் என்ன பொறுமையாளர்கள் நல்லாக இருக்கிறான் அப்போ பொறுமையாக இருக்கும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அதனுடைய அவசியம் என்னங்கிறத பார்க்க போறோம் ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார் ஒரு மன்னராட்சி மன்னராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு பெரியவர் இருக்காரு அந்த பெரியவர் வந்து என்ன பண்றாரு ஒரு நல்ல அழகான குதிரையை வளர்க்குறாரு அந்த குதிரை வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் ஒரு நாள் மன்னர் என்ன பண்றாரு அந்த அவரு அந்த வீட்டு வழியா வந்து கிராஸ் பண்ணி போகும்பொழுது அந்த குதிரையை பாத்துறாரு ஆஹா இவ்வளவு அழகான குதிரையா இருக்கே இதை நம்ம எடுத்துக்கிட்டா என்ன அப்படிங்கறத முடிவு பண்ணி அவர் அவருடைய அரண்மனைக்கு போயிட்டு அமைச்சர்களை அழைக்கிறாரு அமைச்சர்கள் அழைச்சி சொல்கிறாரு இந்த மாதிரி நான் இந்த வீட்டில் வந்து ஒரு குதிரையை பார்த்தேன் அந்த குதிரை ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் அவர் என்ன கேட்டாலும் நீங்கள் தொகையை கொடுத்துட்டு அந்த குதிரையை கூட்டு வந்துருங்க குதிரையை கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க வேகமாக போயிட்டு அந்த பெரியவர்கிட்ட பேசுகிறாங்க இந்த மாதிரி மன்னருக்கு உங்களுடைய குதிரை பிடிச்சிருக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் பைசா கேளுங்க எத்தனை ஆள் வேணாலும் கேளுங்க அது தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இந்த குதிரையை கொடுத்துருங்கும் போது அந்த பெரியவர் சொல்கிறாரு சாரி நான் தர மாதிரி இல்லை

மன்னர் கேட்டே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படி என்ன அந்த குதிரை இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஊர் மக்கள் பேச இந்த ஊர் மக்களினுடைய பார்வையில் அந்த பெரியவர் தவறாக தெரிகிறார் அவரு இந்த பெரியவர் எடுக்கக்கூடிய முடிவு என்பது தப்பான முடிவா தெரியுது அப்ப அந்த அமைச்சர்கள் போயிட்டு மன்னர் சொல்லுறாங்க நல்ல மன்னரா இருக்கிறதால அதை பற்றி அவர் பொட்படத்துல விட்டுட்டார் அப்ப இந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க அமைச்சர்கிட்டே இவர் மன்னர் கிட்டே கொடுக்கலையே ஏன் இப்படி பண்றாரு இந்த பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் என்ன பண்றாங்க இவரை தவறாக பார்க்கிறார்கள் இவர் பண்ண செயலை தவறாக பார்க்கிறார்கள் கொஞ்ச நாள் போகுது கொஞ்ச நாள் போன உடனே அந்த குதிரை இந்த அழகான குதிரை இருக்கு இல்லையா அது ஓடி போயிடுது எங்கேயோ போயிடுது இந்த பெரியவர் தேடி பக்கம் கிடைக்கல அந்த குதிரை போயிடுது அப்ப ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க அன்னைக்கே கொடுத்துருந்தாலும் என்னது ஒரு லாபம் வந்திருக்கும் ஒரு பைசா வாங்கி வாழ்க்கையில செட்டில் ஆயிருக்கலாம் அவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைச்சிருக்கும் ஆனா அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாரு இந்த பெரியவருக்கு என்ன புத்திகிட்டு கேட்டு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மக்கள் என்ன பண்றாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அப்பயும் அந்த பெரியவர் இந்த ஊர் மக்கள் மத்தியில என்ன தெரியாது தப்பா தெரியுறாரு தப்பா தெரியாரு கொஞ்ச நாள் போகுது கொஞ்ச நாள் போகும்போது அந்த ஓடி போச்சு குதிரை அந்த குதிரை என்ன பண்ணது திரும்பி வருது திரும்பி வரும்போது ஒரு நாலு குதிரை கூடு கூட்டு வருது அது எங்க போச்சு என்னன்னு தெரியல போது போய் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வருது திரும்பி வரும்போது அதோட நாலு குதிரை வருது அப்ப ஊர் மக்கள் எல்லாம் பாக்குறேன் ஆஹா என்ன சொல்றாங்க பொதுவா கிழவனுக்கு அடிச்சதால் லக்கிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க பெரியவருக்கு இந்த மாதிரியான ஒரு லக்கி கிடைச்சிருக்கு என்னதே ஒரு குதிரை அது போனது திருப்பி வரும்பொழுது நாலு குதிரை கூட்டம் வந்துருச்சேன்ட்டு அப்ப எல்லாரும் இந்த எல்லாருடைய பார்வையிலும் இந்த பெரியவர் எப்படி தெரிகிறாரு சரியாக தெரியிறாரு பெரியவரு சரியாக தெரியிறாரு இன்னும் கொஞ்ச நாள் போகுது இன்னும் கொஞ்ச நாள் போகும்பொழுது இந்த பெரியவருடைய பையன் ஒருத்தர் அப்படி அவர் வந்து இருபது இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அவர் என்ன பண்றாரு அந்த குதிரையில ஏறி சவாரி போயிட்டு இருக்கும்போது அந்த குதிரை தவற தள்ளி விட்டுறது குதிரை அவரை தள்ளி விட்டுறது அந்த பையன் விழுந்துறாரு விழுந்துட்டு அந்த அவருடைய கால் உடஞ்சி போயிடுது விழுந்ததால அவருடைய கால் உடஞ்சி போயிடுது உடனே ஊர் மக்கள் என்ன சொல்லுங்க என்ன துரதிருஷ்டவாசியா அந்த பெரியவர் என்னது இந்த குதிரை வந்தது நாலு குதிரை கூட்டு வந்து எல்லாம் சரி ஆனா அந்த பையனுடைய காலை உடைச்சிருச்சப்பா அந்த பையனுடைய காலை உடைச்சிருச்சுப்பான்ட்டு அப்ப அந்த ஊர் மக்களுடைய பார்வையில் அந்த பெரியவர் எப்படி தெரியாது மறுபடியும் தப்பா தெரிகிறாரு மறுபடியும் கொஞ்ச நாள் போகுது கொஞ்ச நாள் போகும்போது அண்டை நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் வந்து போர் போர்னு போர் பயங்கரமான போர் அதாவது மாதிரியான ஒரு போர் அந்த சூழ்நில மன்னர் என்ன ஒரு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு எல்லா ஆண்களும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் போருக்கு வரணும் கம்பல்சரி வந்தோம் அதாவது எவ்வளவு சொன்னா இருபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க அறுபது வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்க வர தேவையில்லை அதே மாதிரி ஊனவற்றவர்கள் வர தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கை விடுறாரு அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பெரியவருக்கு ஆல்ரெடி அறுபது வயசுக்கு மேல அவர் போக தேவையில்லை அவருடைய பையன் நல்லா இருந்த பையனுக்கு தான் கால் அவர் ஊனமுற்றவர் ஆயிட்டாரு அவரால் நடக்க முடியாது அவரும் போருக்கு போக தேவையில்லை அப்ப ஊர் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க ஆஹா கால் உடஞ்சா கூட என்னது இந்த பையன் தப்பிச்சிட்டாரு அந்த பெரியவரும் தப்பிச்சுட்டாரு இவங்க நம்மளாம் போனா திரும்பி வந்தாதான் கதி ஆனா இந்த ரெண்டு பேருமே தப்பிச்சுட்டாங்க இந்த பெரியவர் பெரிய லக்கியா ஒரு அதிர்ஷ்ட சாலியான்னு சொல்லிட்டு பெரியவர் அவர் மற்றவர்களை பார்வையில் இந்த இடத்தில் சரியா தெரிகிறார் அப்ப இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா காலங்கள் சுத்திக்கிட்டே இருக்கு தப்பு சரி தப்பு சரி தப்பு தப்பு சரி எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கு ஆரம்பத்தில் தவறாக தெரிந்த அந்த பெரியவர் இறுதியில் என்ன பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கிறார் சரியாக இருக்கிறார் அல்ல சரியாக தெரிகிறார் அப்ப என்னன்னு சொன்னா அந்த பொறுமை அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வட்டம் முடியிற வரைக்கும் இருக்கக்கூடிய பொறுமை எது நடந்தாலும் அல்லாவுடைய நாட்ட பிரகாரம் தான் நடக்கும் இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்ற அந்த நம்பிக்கையோடு ஆரம்பத்தில் இருந்து வாழ்க்கை முடியும் வரை இருக்கும் பொழுது நல்லதோ கெட்டதோ மாறி மாறி வரும் இறுதியில் என்ன கிடைக்கும் என்பது படைத்த இறைவனுக்கு மட்டுமே தெரியும் நமக்கு யாருக்கும் தெரியாது இன்னைக்கு ஒரு சின்ன சம்பவம் கூடாது லவ் ஃபெயிலியர்ங்கிறான் தாடி விட்டு என்ன பண்றான் வாழ்க்கையை இழந்துறான் தற்கொலை பண்ணிக்கிறான் வாழ்க்கையில இது மட்டும்தான் வாழ்க்கையா அதே மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கல இல்ல ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்ல பாஸ் பண்றதுதான் வாழ்கோக்கமா வாழ்க்கையில வேற நோக்கமே கிடையாதா அப்ப அந்த ஒரு விஷயம் ஒரு சம்பவத்தை வைத்து இந்த வாழ்க்கையே முடிவு பண்ணக்கூடிய ஒரு இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஐயோ இது கிடைக்கலையா என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அந்த பொண்ணு கிடைக்கலையா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்போ வாழ்க்கையை என்னது வாழ்க்கையோட அர்த்தம் புரியல அந்த பொறுமையுடைய அவசியம் புரியல அல்லாஹ் எங்கே எங்கே தொடங்குவான் முடிப்பான் எது நன்மை எது கெட்டதுங்கறத நமக்கு தெரியாது தான் தெரியும் சோ அது பொறுமையாக இருந்து அது நடக்கும் முறை நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் பொறுமையாக அல்லாஹ் இருக்கிறான் அருமையாக கடந்து செல்லக்கூடிய அந்த தன்மை நம்மள்கிட்ட வேணும் இன்னைக்கு உறவுகளையும் பாத்தீங்கன்னு சொன்னா எதற்கும் பொறுமை இல்ல நாளைக்கு என்ன நடக்கும் நம்மளே யூகம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு பிரச்சனைகள் நாளைக்கு வர பிரச்சனை இன்னைக்கு எழுத்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல இருந்து லேட்டா வராரு என்ன பண்றாங்க ஒய்ஃபு கோச்சுக்கிறாங்க ஒரு டீ போட்டு கொடுக்குறாங்க ஹஸ்பண்ட் கோச்சுக்கிறாரு இதோட முடிஞ்சு போச்சுன்னா சம்பவம் இது இல்லை ஆனால் இதை தாண்டிய விஷயங்கள் நடக்கும் என்னது இந்த அம்மா ஒரு டீ போட்டு கொடுக்கும் அவருக்கு என்னது வாயில வச்சுட்டு இது டீயா இது மனுஷன் குடிப்பானா அப்படிங்கிற இதில் கேட்பாரு எங்க அம்மாவா இருந்தா பாசத்தையும் சேர்த்து போட்டு கொடுப்பாரு அப்ப என்னது பிரச்சனை எங்க வருது பாருங்க இப்போ இங்க இந்த டீல சர்க்கரை கொஞ்சம் கம்மியா இருக்கு சொன்னா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போயிடும் எங்க அம்மா வரும்போது உடனே அங்கிருந்து வாய்ஸ் வரும் யாரு மனைவி சைட்ல இருந்து உங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா உங்க அம்மா டீ போடுற லட்சம் எனக்கு தெரியாதா போயிடும் போயிடும் அப்பவே சொன்னாங்க டாக்டர் பண்ணி போய் பண்ண இந்த சின்ன ஒரு சர்க்கரை போடாத ஒரு பிரச்சனை கடந்த காலத்துக்கு போயிட்டு சம்பவங்கள்லாம் கொண்டு வந்து சைத்தான் தூண்டி விடுறான் என பொறுமை இல்ல முடிவு பண்றோம் இப்படி நடந்திருந்தால் அப்படி ஆயிருக்காதே அப்படி சொல்றது கூட சிற்குங்கிறாங்க என்னது இப்படி எல்லாம் நடந்திருந்தா அப்படி இன்னைக்கு பல சாதாரணம் அந்த விஷயத்த அப்படி எல்லாம் நடந்திருந்தா அப்படி நடந்திருக்காது யாருக்கு தெரியும் அப்படி நடந்திருந்தா நீ வேற மாதிரி போயிருக்கலாம் வீணா போயிருக்கலாம் இறைவன் அதை தடுத்திருக்கலாம் யாருக்கும் தெரியாது அப்படி நடந்திருந்தால் இப்படி ஆயிருக்காதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது சீர்காது இணை வைப்பு ஏன்னா எப்படி நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்பதை நம்ம முடிவு பண்ணவே முடியாது பொறுமையாக இருந்து அதை சந்திக்கக்கூடிய அந்த தன்மையை நம்ம வளர்த்துக்கணும் ஒரு புத்தகத்தை படிக்கிறேன்னு சொன்னா சில திருநாவல் எல்லாம் படிச்சீங்கன்னு சொன்னா ஃபுல்லா ஃபுல் அத்தியாயங்கள் படிக்க முடியாது ஒரு ரெண்டு அத்தியாயம் படித்தவனே வேகமாக வரும் அவன் என்ன நடந்து பின்னணியில யார் பார்த்தா யார் நடந்து பொறுமையை தாங்க முடியாது உடனே நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடைசி அத்தியாயம் போயிடுவாங்க அந்த முற்றுங்க அந்த அத்தியாயத்தை படிச்சுட்டு முற்றும் படிச்சாதான் அவங்களுக்கு அப்பாடா நடுவில் இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் அப்படியே இருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் அப்படியே இருக்கும் இன்கம்ப்ளீட்டா இருக்கும் அப்ப என்னன்னு சொன்னா புத்தகங்கள்ல ரெண்டு அத்தியாயம் படிச்சுட்டு இங்க கடைசி அத்தியாயத்துக்கு போயிட்டு அதனுடைய ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடலாம் வாழ்க்கையில் தெரியாது வாழ்க்கையில அப்படி தெரியாது ஒவ்வொரு அத்தியாயமாக நீங்க போகணும் எந்த அத்தியாயத்தில் எது நல்லது எந்த அத்தியாயத்தில் எது உங்களுக்கு தேவையில்லாது என்று அல்லாஹ் ரபுல்லாலும் அறிவான் என்னது பொறுமையாக இருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக ஒவ்வொரு கட்டமாக நம்முடைய வாழ்க்கையில பொறுமையாக